பொண்ணுங்கள் பெருசாக கெட்ட பொண்ணுன்னு நினைக்கிற பெண்களே இருக்காங்க இந்த உப்மா ஜோக் அடிக்கிறவங்களாம் மண்டல கட்டையாக அடிக்கணும் சீரியஸாக சொல்லணும் பாலியல் தொல்லைன்னு பார்த்தா ஐடில இருந்து எனக்கே தான் இருக்கு பெண் வேலைக்கு போகலாம் என்ன வேலைக்கு போகலாம் நீ டீச்சர் ஆகிடு பேங்க் வேலைக்கு போ நர்ஸ் ஆகு டாக்டர் ஆகும் இதே ஷாலின் வந்து காமத்தை பற்றி எழுதிட்டேன்னு வச்சுக்கேன் நீ என்ன நான் சொல்ல தெரியுமா இவன் யார் கூட இப்படி பண்ணா அப்படின்னு ஆம்பளை மைண்டு யோசிக்கணும் நான் தெரியுமா நான் ஏதாச்சும் ஒரு மாறுதல் பண்ணேன்னா அதுக்கான எதிர்வினை எனக்கு கேட்கணும் குமுதம் டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஆமா 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 பேட் கேர்ள்ஸ் அதானே அது வந்து ஒரு அதை இப்போ இப்போ ப்ராப்ளம் ஆச்சு ஆனால் அது வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அது வந்துச்சு என்னென்னா ஒரு போஸ்டர் ஒன்று பெங்களூரில் இருக்க ஒரு காலேஜில் பெண்கள் பற்றி பாப்புலர் கல்ச்சர் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸீரோ டைப் என்ன பண்ணுறாங்க பெண்கள் பற்றி பொது புத்தி என்ன இருக்குதுன்னு சொல்லி ஒன்று போஸ்டர் பண்ண சொன்னாங்க ஸோ பேட் கேர்ள்ஸ்னால் யார் யாருன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ரெடி பண்ண தான் அது அதை இப்போ எல்லோரும் பார்த்துட்டு இது வந்து ஏதோ அரசாங்கம் ஸ்கூலில் சேர்க்குறதுன்னு நினச்சி சொன்னாங்க என்ன சொன்னால் இல்லைங்க அதெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு பகடி மாதிரி இது மாதிரி தான் பெண்கள் இருந்தால் அவங்க கெட்ட பெண்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு அது உண்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க மார்பகங்கள் பெருசாக இருக்குது அதை மூடுங்க மார்பகங்கள் பெருசாக இருந்தால் கெட்ட பொண்ணுன்னு நினைக்கிற பெண்களே இருக்காங்க இல்லையா பிரெஸ்ட் சைஸ் இல்லை மார்பகங்களோட அளவு அப்படிங்கிறது இயற்கையாக ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய விஷயம் அது ஹார்மோனலாக இருக்கலாம் ஜெனட்டிகளாக இருக்கலாம் லைஃப் ஸ்டைலா இருக்கலாம் என்ன இருக்கலாம் ஆனால் மார்பகங்கள் சின்னதாக இருந்தால் நல்ல பொண்ணு மார்பகங்கள் பெருசாக இருந்தால் கெட்ட பொண்ணு அப்படிங்கிறது சினிமாலேயே டெபிக்ஷன்ஸ் இருக்குது உண்மை அதுதான் அதே உலகம் தான் என்ன சொல்லுவோம் மார்பகங்கள் சின்னதாக இருந்தால் ஆண்கள் ஒன்று விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லை இங்கே பாருங்கள் ரெண்டு சைடும் அப்ப வைக்கிறான் நம்மளுக்கு சின்னதாக இருந்தாலும் தப்பாம் பெருசாக இருந்தாலும் கெட்டவங்க இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா ரவுண்டாக தோசை சுட முடியல உடனே நீ கெட்ட பொண்ணு அப்படின்னு நிறைய ஆண்கள் நிறைய பேர் மீன்ஸ்லாம் வருஷமாக போட்டுருக்காங்க நீங்கள் உன்னால ரவுண்டாக ஒரு தோசை சுடு ஆண்கள் சொல்லுவாங்க ரவுண்டாக ஒரு தோசை எதுக்கு ரவுண்டாக தோசை சுடணும் தோசை பிச்சு தானே திங்க போகிறேன் நீ சப்பாத்தியாக இருந்தாலும் பிச்சு தானே தீங்க போகிற அது வாய்க்குள்ள போட்டு கூட இதானே பெரிய வெளியே வரப்போகுது ரவுண்டாக வெளியே வரப்போகுது அப்போ எப்படியோ போகிற ஒரு விஷயத்துக்கு நீ எதுக்கு அது ரவுண்டாக வேணும்னு கேட்குறேன் எது இது என்ன பிரச்சனைனா இந்த பெண்களால் சமைக்க முடியல உப்புமா பற்றி கிண்டல் பண்ணுறவங்க பெண்கள் சமையலை பற்றி கிண்டல் பண்ணுற பல ஆண்களுக்கு கிச்சனில் போய் ஸ்டவ் பார்த்துக்க தெரியாது லைட்டரை வச்சு அதுதான் உண்மை அவங்களால ஒரு சாப்பாடு ஒரு தோசைமாவும் கரைக்க கூட தெரியாது விட்டுருங்க தோசை சொல்கிறத விடுங்க ரவுண்டாக உப்புமா சோக்கு அடிக்கிறவங்களாம் மண்டையில் கட்டையால் அடிக்கணும் சீரியஸாக சொல்லணும் அந்த உப்புமான்றது பெண்களுக்கான ஒரு விடுதலைன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருப்பா அவர் அவசரத்துக்கு அவங்களால உப்புமா தான் செஞ்சு கொடுக்க முடியும் ஏன் டெய்லி ருசியாக சாப்பிட்றிய அவனால உப்புமா சாப்பிட்டுப்போ என்ன உன் பிரச்சனை இல்லை அந்த உப்புமா நல்லாலாம் நீ உப்புமா நல்லா பண்ணிக்காட்டே உன் போனாடிக்கிட்ட போய் நான் உப்புமா பண்ணி காட்டுறேன் இப்படி சூப்பராக பண்ணுறேன்னு பண்ணிக்காட்டே என்ன பிரச்சனை உனக்கு அதனால தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டைப் ஆஃப் உப்புமா பண்ணுவேன் அது எங்கள் வீட்டுக்கார் சூப்பராக சாப்பிடுவார் அது வந்து எதுவுமே என்னுடைய இணைய தப்பாகவும் சொல்ல மாட்டார் ஏன்னா ஏன்னா அதனால் உப்புமா தானே இங்கே பிரச்சனை நான் உப்மாவே விதமாக பண்ணுறேன் எல்லோரும் அதான் சாப்பிட்ணும் பரவாயில்ல ஓகே நீ காலைல கூட உப்புமா தான் சாப்பிட்டாரு அவருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ ஆண்கள் தான் ஈஸியாக சாப்பிட முடியும் ஜீரணமாவும் அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை எல்லாம் மைண்ட் செட்டு பொது புத்தி ஒரு ஆண் அப்படி சொன்னோன்னா இன்னொரு ஆண் கூட சேர்ந்து எல்லாம் ஒரு ஜாலி பண்ணுறது உனக்கு ஜாலியான ஒரு விஷயமா இருக்கு அது பெண்ணு போய் ஒரு கிச்சன்ல நின்று இப்போ வர்றது மெயில் காலம் வெயில் காலத்தில் போய் கிச்சனை நின்று சமைச்சு பாருங்கள் என்ன உனக்கு அறுசுவே ருசி ஃபாரின்லலாம் பெண்கள் பல வேலை வேலை செய்கிறவங்க ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு அழகாக ஒரு ஒரு சாண்ட்விச் எடுத்தாங்க சூடு பண்ணாங்க கொடுத்தாங்க போனாங்க போயிட்டே இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஷேர் பண்ணிப்பாங்க ஈக்குவலாக நாடு முன்னேறி இருக்குது சில பேர் சொல்லுவாங்க நான் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டில் தான் சாப்பிடுவேன் ஏழு நாளும் வீட்டில் தான் சாப்பிடுவேன் பொன்னடை கையில் சாப்பிட்டதா அது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா ஏன்னா அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நாள் அது லீவ் கொடுக்குறியா நீ உனக்கு சனிக்கிழமை ஆஃபீஸில் லீவுனாலே நீ பத்து ஸ்டேட்டஸ் போடுற ஃபேஸ்புக்கில் புறண்டு அழுகிறேன் அவள் வீட்டில் சமையல் செய்யறவங்களுக்கு பிரேக் வேணாம் அப்போ ஹோட்டலில் போய் வாங்கிட்டாங்கன்னா வச்சுட்டு விட்டுட்டு போகலாம்ல ஆனால் எனக்கு தான் சமையல் வேணும் எனக்கு மூணு சட்னி வேணும் எனக்கு நாலு சட்னி வேணும் அது எவ்வளோ ஒரு உழைப்பு சுரண்டல் அது எவ்வளோ ஒரு பேர்டன் ஒரு பெண் மேலே அப்படின்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது ஸோ இது அப்போ பெண் ச அது கூட அப்போ அந்த உழைப்பு சுரண்டல் மேலே நீ செய்கிறதே ஒழுங்காக செய்யணும் நீ என் தோசை சுடுறது முக்கியம் இல்லை அது ஒழுங்காக மொறு மொறுன்னு ரவுண்டாக இப்படி சுடணும் எனக்கு கேப்பபிலிட்டி இல்லை எனக்கு அதுக்கு வக்கே இல்லை ஆனால் நீ சுடும் போது நான் உனக்கு அதை குறை சொல்வேன் இதெல்லாம் பெண்ணுக்கான இலக்கணம் அப்படின்னு அது மாதிரி பெண் வந்து சைக்கிள் ஓட்டினாலே ரோடு இன்னும் கூட சைக்கிள் ஓட்டுறவங்கள வந்து ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க இல்லையா அதே மாதிரி ஸ்கூட்ரு ஓட்டும்போது கண்டிப்பாக ஸ்கூட்ரு கார் ஓட்டினா பொண்ணு தப்பாக தான் ஓட்டும் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க எவ்வளோ பேர் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கிட்ட டெய்லி போய்ட்டு இங்கே கிட்டே டிராஃபிக்கில் போய்ட்டு எத்தனை பெண்கள் தப்பு பண்ணுறாங்க எத்தனை ஆம்பளைங்க தப்பு பண்ணுறாங்களே அவங்க சொல்லுவாங்க ஆண்கள் தான் அதிகமாக பிடிபடுறாங்கன்னு சும்மா கதை விடக்கூடாது பேருக்குன்னு அப்படி சொல்கிறது அதுவும் ஒரு செக்ஸிஸ்ட் ஜோக்ஸ் தான் இதெல்லாம் அதே பெண்கள் மேலே சுமத்தப்படுது அதே ஒரு கல்ச்சராகவும் மாறிடுது இவங்களால் வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு ஒரு கல்ச்சராகவே மாறிடுது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பேட் கேர்ள்ஸ் கோவா போனால் பேடு இப்போ நான் வந்து வேளாங்கண்ணிக்கு போகிறேன் அப்படின்னா உடனே சாலின்னு நல்ல பொண்ணு அப்படி இல்லை நான் வந்து கோவா போகிறேன் அப்படின்னா கெட்ட பொண்ணு ஏங்க தப்பு பண்ணலாம் எங்கே வேணால் போகிறாங்க அதனால் எந்த ஊர் கோவாவில் போய்ட்டே ஒழுங்காக இருக்க முடியும் வேளாங்கண்ணிக்கு போய்ட்டு தப்பு வர முடியும் இல்லையா ஆ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணிணா இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த மாதிரிக்கு மேலே பண்ணால் தான் தப்பு அப்படின்னு ஒரு அது என்ன ஒரு அப்பாவித்தனமாக இல்லை ஒரு இவ்வளோலாம் ஒரு புத்தி இல்லாமலாம் எப்படி இருக்காங்கன்னே தெரில அதெல்லாம் நம்ம தப்புலாம் என்ன புரியல எது தப்பு எது தப்பு இல்லை தப்பெல்லாம் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிடுது இல்லை சென்னையில் வாங்கி குடிக்கிறது தப்பாக இருக்கலாம் இப்போ பார்க்குறவங்க கோவாவில் போயிட்டால் எல்லாருமே வயன் குடிச்சிட்ருப்பாங்க அது தப்பு கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் கல்ச்சர் கல்ச்சர் மாறுபடுது இவங்க நினச்சிக்கிறாங்க கோவா அப்படின்னாலே ஒரு கெட்ட விஷயம் அங்கே என்னன்னா ஆம்பளை தப்பு பண்ண கோவா போயிருப்பான் இவன் அங்கே ஃப்ரீ கவுட் பண்ண கோவா போயிருப்பான் உடனே ஒரு பெண்ணு போகுதுனாலும் ஓ கோவாக்கு போனால் ஏதோ தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நேச்சுரல் திங்கிங் வந்துடுது இது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பெண்கள் இப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்க கெட்ட பெண்கள் கெட்ட பெண்கள் இதே அவன் ஆணில் பண்ணால் அவன் வீரன் அவன் பிளே பாய் அவன் சூப்பர் ஆனால் இதே பெண்கள் பண்ணிணாங்கன்னா அவங்க வந்து பேட் கேர்ள்ஸ் இந்த பொண்ணெல்லாம் நீ கட்டக்கூடாது ஜேர்னலிஸ்ட் பண்ண கட்டாதேன்னுவாங்க பெண் போலீஸ் வேணுன்றோம் ஆனால் எத்தனை பெண் போலீஸ்களுக்கு திருமணம் ஈஸியாக நடக்குது எத்தனை பெண் வக்கீல்களுக்கு திருமணம் ஈஸியாக நடக்குது எத்தனை பெண் நிருபர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு திருமணம் நல்லா நடக்குது யோசிக்கிறோமா இல்லை சினிமா துறையில் இருக்க பெண்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குது இந்த சிலத்தில் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் பெண்கள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்போ அவங்கள சமூகம் எப்படி பார்க்குது ரொம்ப கேபமாக தான் பார்த்துட்டு டிக்னிட்டி ஆஃப் லேபரே அந்த இடத்துல கிடையாது பெண் வேலைக்கு போகலாம் என்ன வேலைக்கு போகலாம் நீ டீச்சர் ஆகிடு பேங்க் வேலைக்கு போ நர்ஸ் ஆகு டாக்டர் ஆகு அதை தவிர்த்து வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக நீ பண்ணாலும் நீ வந்து பொறுக்கி அதுதான் உண்மை பாலியல் தொலைன்னு பார்த்தா ஐட்டியில இருந்தே எனக்கே தான் இருக்கு நான் இருந்திருக்கேன் எனக்கே பாலியல் தொலை வந்திருக்கு பாலியல் தொலை எல்லா இடத்துலையும் இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்கிறோன்றது வேறு பட் இந்த தொழிலில் இருக்கவங்க தப்பாக போவாங்க இந்த தொழிலில் இருக்கவங்க தப்பாக போக மாட்டாங்கன்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு அதுவும் இல்லாமல் அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது அவங்களோட பர்சனல் அந்தரங்கமான விஷயம் இல்லை அன்லெஸ் நாட்டில் ஒருத்தர் ஒரு மேலே குற்றம் சாட்டுறதாவது நம்ம பார்க்கணுமே தவிர தனி மனிதனோட விருப்ப விருப்பில் நம்ம தலையிட முடியாது இட்ஸ் ஹர் சாய்ஸ் அதான் தீபிகா படுக்கணும் சொன்னாங்களா அவள் என்ன பண்ணுறான்றது அவளோட சாய்ஸ் அது தனி மனுஷன் மூணாவது மனுஷன் அவன் பொம்பளன்றதுனால தலை இது பண்ண முடியாது இல்லையா ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இப்போ பெண் எழுத்தாளர்கள் வரணும் அப்படின்னாலே எல்லா பெண்களும் இப்போ நான் நினைக்கிறதெல்லாம் நான் எழுத முடியலையா எனக்கு கூட தான் காமத்தை பற்றி எழுதணும்னு ஆசை அதனால் எழுத முடியலையே இப்போ மனுஷபுத்திரனோ சாரணி வேதித்தாவோ காமத்தை பற்றி எழுதுனா சார் என் லைஃப்பில் இப்படி நடந்திருக்கியா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே எழுதுறாங்கன்னு இதே ஷாலின் வந்து காமத்தை பற்றி எழுதிட்டேன்னு வச்சுக்கேன் நீ என்ன நான் சொல்லுறேமா ஓ இவன் யார் கூட இப்படி பண்ணா அப்படின்னு ஆம்பளை மைண்டு யோசிக்கும் அதுதான் உண்மை நம்ம ஒரு நார்மலாக செக்ஸை பற்றி ஒரு ஒரு போஸ்ட் போட்டாலே கீழே வர பத்து கமெண்ட்டில் ஒரு கமெண்ட்டு நீங்கள் அப்படியான்னு தான் கேட்பானுங்க எந்தையாவது ஆம்பளை எழுத்தாளர் போய் நீங்கள் அப்படியான்னு கேட்டிருக்கியா கேட்க மாட்டேன் இவரோட தொழில்நுட்பம் ஸ்கில் இருக்கேன் கிராஃப்ட் எழுதுறதப்பா ரசித்து எழுதியிருக்காருன்னு சொல்லுவே தவிர நீ புறம்போக்குன்னு நினைக்க மாட்டேன் நான் ஆம்பளை பத்து பேரோட படத்தில் வந்தானு ஒரு ஆம்பளை எழுதினா கூட நீ அந்த பெருசாக எடுக்க மாட்டேன் ஆனால் நான் சின்னதாக ஒரு ஏதோ ஒரு காமத்தை பற்றியோ ஏதோ எழுதிட்டா கூட உடனே இவள் வந்து இது இவள் அது பெண் எழுத்தாளர்களே பாதிப்புக்கலாமு நினைக்க மாட்டாங்க இல்லை எனக்கு என் திருமணத்துக்கு பல பிரச்சனை இருந்துச்சு ஏன் சொல்லுங்கள் டிவியில் பேசுகிறதா எல்லா பெண்களுக்குமே ப்ராப்ளம் இருக்கும் நம்ம நினச்சிக்கிறோம்ல இவங்க வந்து சின்ன திரையில் இருக்காங்க இவங்க டிவியில் சூப்பராக பேசுகிறாங்க இவங்க பிரச்சனைகள் இருக்காங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறோமா அந்த பிரச்சனையை கடந்து சூப்பராக வந்து ஜொலிக்கிறோமான்றது தான் மா கொண்டு வருது ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடக்கும் பொழுது நம்ம ஷைன் ஆகும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே மாட்டிட்டு உளவியல் ரீதியாக போகும்போது கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் வரும் நான் தான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த பெர்லின் சுவர் இருக்குல்ல பெர்லின் சுவர் அதை இடித்தாங்கல்ல அது இடிக்கும் போது சத்தம் கணீர் கணீர் கடித்தான் அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயம் ஒரு பல விஷ நாளில் இருக்க ஒரு கட்டமைப்பு மைண்டில் இருக்க ஒரு பொது புத்தியை உடைக்கிறோம்ல அப்போ உடைக்கிற மாதிரி நம்மளுக்கு எப்படி தெரியும் சத்தம் வந்தால் தான் உடைக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா புத்திரிக்க தெரியுமா நான் ஏதாச்சும் ஒரு மாறுதல் பண்ணனா அதுக்கான எதிர்வினை எனக்கு கேட்கணும் கேட்கலன்னா அது எதுவும் வேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா க கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்கக்கூடாது கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கக்கூடாது அப்போது நான் சொன்னது எஃபெக்ட் ஏற்படுத்தினால்தான் சலசலப்பு வரும் எதிர்ப்பு வரும் எதிர்ப்பு வராமல் எதுவுமே இருக்காது திராவிட அரசியல் பேசணும்னா அதற்கான எதிர்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது அப்போ என்ன அர்த்தம்னா நீ திராவிட அரசியல் நல்லா பேசியிருக்க அப்படின்னு அர்த்தம் அப்போது பல காலமாக இருக்கிற மூட பழக்க வழக்கங்கள் மூட புத்தி ஆண்கள் பெண்களை பற்றி கொண்டிருக்க விஷயம் விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது பல நாட்டில் அதெல்லாம் சால்வ் ஆகி சரியாகி இதுவாகிடுச்சு ஆனால் இந்த நாட்டில் மட்டும்தான் இன்னும் அது அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும் போது அந்த விஷயத்தை நம்ம உடச்சி பேசும்போது சத்தம் பயங்கரமாக கேட்குது எனக்கு அப்படி சந்தோஷமாக தான் இருக்கு ஓகே கேட்குதா என்னை கிண்டல் பண்ணுறதுனால் நான் கிண்டலாம் நினச்சிக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அது அவனுக்கு ரீச் ஆகிருக்கு ஏதோ ஒரு ஊரில் இருந்தோ ஒருத்தர் என்னை பற்றி மீன் போடும்போது பரவாயில்லையா நான் இங்கே உட்காந்துங்க என் கம்ப்யூட்டரில் போட்டுது என் சின்ன ஃபோனில் போட்டுது நார்த் மெட்ராஸில் உட்காந்து ஏதோ ஊரில் ஒருத்தர் கேட்டிருக்கு பத்தியா அப்போ அதுதான் ஓகே எனக்கு இதுதான் வேணும் இவன் நூறு பேர் எனக்கு திட்டுறான்றதே எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு பத்தாயிரம் பேர் திட்டுவான் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு இருபது பெண்கள் அதை பார்த்து அவங்க மைண்டை மாற்றி அவங்க வாழ்க்கையை மாற்றிட்டாங்கல்ல எனக்கு அதுதான் முக்கியம் இல்லை ஒரு பெண் அன்றைக்கி நிம்மதியாக தூங்கி இருந்தால் அதை பா என் மனசில் அந்த ஷால்னு சொல்லிட்டாங்கப்பா இனிமேல் பயப்பட மாட்டேன்ப்பா அம்மா நிறைய பேருக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க அது பெருசாக பிரபலப்படுத்திக்கிறதுல நிறைய ஃபீட்பேக்ஸ் வருவாங்க ஸோ அது அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு அது போதும் ஒருத்தர் லைஃப்பில் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணணுமா ஒன் பி ஒன் பர்சன் அட் அ டைம் நூறு பேர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஒரு பர்சன் நம்ம ரெடியும் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் போதும் ஏன்னா நான் ரெடியும் ஆயிருக்கேன் நான் ஆள் பாதாளத்துக்கு போய் என் வாழ்க்கையை தொலைச்சி எல்லாத்தையும் தொலைச்சி என் சாம்பலாக போய் அதுலேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி இன்னொருத்தரும் வர முடியும் அப்போ என்ன பண்ணணும்னா யாரோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டிவ் வாய்ஸாக இருக்கணும் பப்ளிக்காக ஒரு ஃபிகர் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ என்னோட எழுத்துக்கள் மூலமாவோ இல்லை பேச்சுக்கள் மூலமாகவோ அப்படி நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு விமர்சனம் வரணும்